உத்தரப்பிரதேசத்தின் மதுரா விகாஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான முஸ்லிம் நபருடைய தோசை கடை ஹிந்து பெயர்ல இருந்ததுனால சில இந்துத்துவ இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கடையில தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்த கடையின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கு. இந்தியாவில் அண்மை காலமா கும்பல் தாக்குதல் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட மக்களை கூட்டமா சேர்ந்து தண்டனை கொடுப்பதும் மோசமா தாக்குதல் நடத்துவதும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. அதுவும் வட இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுது. சமீபத்துல இந்துக்கள் அதிகம் வசிக்கும் ஒரு பகுதிக்குள்ள போன முஸ்லிம் வளையல் வியாபாரி லவ் ஜிஹாத் செஞ்சதா அடிச்சு காவல்துறை கிட்ட ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் கூட நடைபெற்றது. இந்த நிலையில தான் உத்தரப்பிரதேசத்தின் மதுரா நகர்ல இன்னொரு சம்பவம் நடைபெற்று இருக்கு. மதுராவின் விகாஸ் மார்க்கெட்ல ஸ்ரீநாத் தோசா என்கிற பெயரில் பிரபல தோசை கடை செயல்பட்டு வந்திருக்கு. இதனுடைய உரிமையாளர்கள் முஸ்லிம்கள் என அந்த பகுதியில இருக்கும் சில இந்துத்துவ இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதையடுத்து இந்து கடவுளின் பெயரை தவறா பயன்படுத்தி மக்களை தவறா வழிநடத்த பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த கடைக்குள்ள கூட்டமா புகுந்த சிலர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதன் பின்னால அந்த கடையின் பெயர் அமெரிக்க தோசை கார்னர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வு 10 நாட்களுக்கு பின்னால இது தொடர்பான ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானதை அடுத்து இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த கடை உரிமையாளர்கள் ஒருத்தரான இர்ஃபான் தாக்குதல் நடத்திய அடையாளம் தெரியாத நபர்கள் மீது கொத்வாலி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்வு குறித்து காவல்துறை வட்டாரத்துல சொல்லும்போது விகாஸ் மார்க்கெட்ல சமீபத்துல அதே பெயர்ல பவன் யாதவ் என்பவர் போட்டியா 2 மாசத்துக்கு முன்னால தோசை கடை திறந்திருக்காரு. அவர்தான் இர்ஃபானின் கடை குறித்து இந்துத்துவ இயக்கங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. ஏன்னா இர்ஃபான் நடத்தும் அந்த கடை அந்த பகுதியில ரொம்பவே பிரபலமானது மற்றும் மற்ற கடைகளை விட விலை குறைவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கு. இதனால தொழில் போட்டி காரணமாகவே பவன் யாதவ் அந்த இயக்கங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இர்ஃபானின் சகோதரரும் இதையே தான் சொல்லியிருக்காரு. அதே சமயம் இந்த கடையை அவங்க ராகுல் தாக்கூர் என்பவருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே விற்பனை செஞ்சிட்டதாகவும் அண்ணன் தம்பி எல்லோருமே தினசரி 400 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு வர்றதாகவும் இந்த கடையின் உரிமையாளர்களை ஒருத்தரா பார்க்கப்பட்ட இர்ஃபான் சொல்லியிருக்காரு. இந்த கடை இர்ஃபானுடையது இருந்தாலும் இல்லாட்டாலும் இர்ஃபானுடைய பெயர் என்கிற ஒரே காரணத்துக்காகவே உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திவிட முடியுமா என்ன? அப்படின்னா நாட்டுல சகிப்புத்தன்மை என்பதை இல்லாமல் போயிடும். இந்த நிகழ்வு குறித்து பேசியிருக்கும் ராஜேஷ்மணி திரிபாதி என்பவர் இவங்க எக்கனாமி ஜிஹாத் செய்யறாங்க என்றும் இதனால இவங்களுடைய சொந்த மதத்தைச் சேர்ந்த மற்ற கடைகள் பாதிக்கப்படுவதாகவும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே இப்படி செய்யப்பட்டுள்ளதுனும் சொல்லியிருக்காரு. இந்தியா போன்ற ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலருடைய அரசியல் லாபத்துக்காக எல்லாத்திலையும் மதத்தை உள்நுழைத்து இது போன்ற செயல்களை ஈடுபடுவது எப்படி சரியானதாக இருக்கும் என பல தரப்பினரும் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்காங்க.